முன்னொரு காலத்துல ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தாரு. எந்த ஒரு குறையுமே கிடையாது, எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த மன்னருமே நாட்டை ரொம்ப சீர் சிறப்பமா ஆண்டுகிட்டு வந்தாரு. அவருக்கு திடீர்னு ஒரு மனக்குறை ஏற்பட்டுருச்சு. அது யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய அமைச்சர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஜென் குரு கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவர்கிட்ட போயிட்டு மன்னர் நல்லபடியாக பேசினார், மனம் விட்டு பேசினார். அவர் பேசின உடனே அவருக்குள்ளே இருக்கிற எல்லா குழப்பங்களும் தீர்ந்துடுச்சு. ரொம்ப தெளிவான ஒரு மனிதராக அங்கேருந்து வெளியில் வந்தார். இப்போது இந்த மன்னருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இந்த ஜென் துறவியை நம்ம அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வந்து ஒரு சில நாட்கள் தங்க வச்சு உபசரித்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதையுமே ஜென் குருக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் ஜென் குருவால் வர முடியலை. சரிங்க மன்னா, நீங்கள் வந்து இப்போ கிளம்புங்க, என்னால் முடிஞ்ச போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போது இந்த மன்னர் அந்த அரண்மனையை நல்லபடியாக ஏற்பாடு பண்ணுறாரு. எப்படியாவது சென் குருவை கூட்டிகிட்டு வரணும், இங்கே தங்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த நகரத்தைவே கோலாகலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது சென் குருக்கிட்டேருந்து ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி நாளைக்கு சென் குரு அரண்மனைக்கு வருவார், வந்து ஒரு சில நாட்கள் தங்கிட்டு இருந்து ஒரு சில நாட்கள் தங்கிட்டு அப்புறம் போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இதை கேட்ட உடனே மன்னருக்கு பெரிய ஆனந்தம். சரி, ஒரு வழியாக நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை ரொம்ப கோலாகலமாக தயார் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் சென் குரு எந்த ஒரு சலனமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக சாதாரண ஒரு மனிதர் மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு மன்னரை சந்திக்கிறாரு. சந்தித்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சென் துறவி இந்த மன்னர்கிட்ட, மன்னா உங்களுடைய விடுதியில் நான் ஒரு சில நாட்கள் தங்கிட்டு போகலான் தான் வந்திருக்கேன், அநேகமாக ஒரு அஞ்சு நாள் கழித்து அப்புறமா நம்ம கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு மனம் ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஐயா, இது வந்து விடுதி கிடையாதுங்க, இது வந்து என்னுடைய அரண்மனை, உங்களுக்காக எவ்வளோ கோலாகலமாக நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் இதை வந்து விடுதின்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மன்னா, நான் வந்து உங்களை சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த வார்த்தையை சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் தான் சொன்னேன், இப்போ ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. சரிங்க ஐயா, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னருமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த சென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மன்னா, இப்போது நீங்கள் இந்த அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி யார் இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மன்னர் சொல்கிறாரு, ஐயா இதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், அப்போ அதுக்கு முன்னாடி யார் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சென் துறவி கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, ஐயா அதுக்கு முன்னாடி என்னுடைய பாட்டனார் இருந்தார், அதுக்கு முன்னாடி என்னுடைய பாட்டனாரோட அப்பா இருந்தார், இந்த மாதிரி என்னுடைய பரம்பரை ஃபுல்லாக அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க மன்னா, இப்போது நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஆகிடுது, எப்படியும் எல்லா மக்களுமே வயது முதிர்ந்து இறக்க தான் போகிறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு அடுத்து இந்த அரண்மனையில் யார் இருப்பாங்க? அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு அப்புறம் என்னுடைய வாரிசு இருக்கான், என்னுடைய பையன் இருக்கான், அவன் தான் வந்து இந்த அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க? ஐயா அதுக்கப்புறம் என்னுடைய பேரன் இருப்பான், அதுக்கப்புறம் என் பேரனோட பையன், அந்த மாதிரி இது கண்டினியூஸாக என்னுடைய பரம்பரையில் இருக்கிற எல்லாருமே இந்த அரண்மனையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது அந்த சென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மன்னா, இப்போ நான் சொன்னது சரியாயிடுச்சு பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ கொஞ்சம் காலம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களுமே மேல் லோகத்துக்கு போயிடுவீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பா இருந்தார், உங்களுடைய பாட்டனார் இருந்தார், இந்த மாதிரி பல பேர் இந்த அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் வருங்கால சந்ததியுமே கொஞ்சம் காலங்க வாழ்வாங்க, அதுக்கப்புறம் அவங்களுமே கிளம்பி போயிடுவாங்க, இந்த மாதிரி நிரந்தரமாக இல்லாத ஒரு இடத்துல, அதாவது ஒரு மனிதர் ஒரு இடத்துக்கு வந்து வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க? அதனால தான் நான் அந்த இடத்த விடுதின்னு சொன்னேன், மற்றபடி உங்களை சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஒன்றுமே பேச முடியல, ரொம்ப வாயடைச்சு போயிட்டாரு. சென் துறவி இந்த மாதிரி ஒரு வாதத்தை வைப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் சொன்னது 100% சரி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் மன்னர், ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் ஏதோ ஏதோ பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க,
நீங்கள் எப்பவும் போல் இந்த விடுதியிலே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னருமே அந்த அரண்மனையை ஒரு விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அந்த அரண்மனையில் அந்த ஜென் துறவி சொன்ன மாதிரியே ஒரு நாலஞ்சு நாள் தங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அவருடைய ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளோட தாக்கம் மன்னரோட மனசில் ஆழ்ந்து பதிஞ்சிடுச்சு. அன்னையிலிருந்து மன்னர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம், இந்த நாடே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான எண்ணம் மன்னரோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ அந்த சென் துறவி அந்த வார்த்தைகளை சொன்னாரோ அன்னையிலிருந்து இந்த உலகத்தில் எதுவுமே அவங்க நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையிலிருந்து இந்த பொருட்களுக்கு சொந்தம் கொண்டாடுற அந்த விஷயத்தை விட்டுட்டாரு. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதராக அந்த மன்னர் மாறிட்டார். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் நிறைய நிறைய சண்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே இந்த நிலத்துக்காக தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள், அப்போது அந்த இடத்துல வேற யாரோ வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. 1000 வருஷம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த இடத்துல வேற யாரோ வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை யார் உணர்றாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் போக மாட்டாங்க. இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்காத மனிதர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, சின்ன சின்ன இடப்பிரச்சனை, சின்ன சின்ன வரப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் இருக்கிற வீடாகட்டும், இப்போ நீங்கள் ஓட்டுற பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லாமே கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல உங்கள் பையன் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம். இன்னும் 100 வருஷம் நீங்கள் முன்னோக்கி யோசிச்சு பாருங்கள். எப்பையெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக கோபம் வருதோ, எப்பையெல்லாம் அந்த பொருட்களுக்காக சண்டை போடணும்னு தோணுதோ, அந்த சமயத்தில் இன்னும் 100 வருஷம் கழித்து இந்த இடத்துல யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்கள்லாம் விட்டு கொடுக்கணும்னு சொல்ல கிடையாதுங்க. அதுக்காக தேவையில்லாத சண்டைகள்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப அமைதியாக, ரொம்ப நிம்மதியாக போய்கிட்டு இருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.